Hello guys, welcome to Shiva the Craftman. பேப்பரையே சுத்தின உடனே இன்னொரு பேப்பர் வேணும், இன்னொரு ஏர் ஃபோர் ஷீட் வேணும். அதை நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ இன்னொரு ஏர் ஃபோர் ஷீட்டும் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இந்த ரெண்டு பால் இருக்குல்ல, ஒரு பால் இல்லை ரோல் பண்ண பேப்பர், அதை நீங்கள் இந்த மாதிரி ஆக்கணும். இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆக்கி நீங்கள் அட்டையை போட்டு ஒட்டிடணும். இப்போ நான் அதை டேப் போட்டு ஒட்டிட்டேன். இந்த ஷீட் எடுத்துகிட்டு இப்படி மாட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உயரத்தில் வேணுமோ இப்படி மாட்டிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஸோ நம்மளோட கன்னோட பாதி பார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு நார்மல் பேப்பர், உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணுங்க. பெருசாகவும் இல்லாமல் குண்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அது உங்களை பொறுத்து. இப்படி ஜாயின் பண்ணோடனே ஒட்டி வச்சுருங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறதுல ஜாயின் பண்ணுங்கள். இதை இப்படி ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் கன்னில் ஒட்டி வச்சுருக்கிறத இப்படி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ உங்களோட கன்னோட ஹேண்டல் கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஓகே வாங்க அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இன்னொரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி முடித்தவங்க அதை நீங்கள் ஒரு சீசர் எடுத்துகிட்டு ஒரு சீசர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பூனைபடி இன்னொரு ஹேண்டல் ரெடி. அதை உங்களோட இன்னொரு அடுத்த ஹேண்டல் ஓகே போகிற இடத்துல செட் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட கன் பாதி முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும். அதுக்கும் ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி முடித்தவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்கள் கன்னோட லாஸ்ட் எண்டில் இதை இப்படி செட் பண்ணி பாருங்கள். இது உள்ளே நல்லா போயிடுச்சு. இப்போ இதை இப்படி மடக்கணும். இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் கட் ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணுங்கள். அதுவும் நீளமாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃப் கட் வேஸ்ட் பேப்பரை இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதை டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க எங்களோட இது முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், அப்புறம் நம்மளோட கன் முடிஞ்சது. நம்ம அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.